அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மைத்ரேயன், இந்திரா கார்டன்ஸிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்சம் சால்ட். எப்சம் சால்ட்னா என்ன, அதோடய யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்சம் சால்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட்டட் மெக்னீஷியம் சல்ஃபேட். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம், ஆக்சிஜன், சல்ஃபர், ஹைட்ரஜன், இந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்சம் சால்ட்டில் இருக்குது. இது செடிகளுக்கு நம்ம முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியமுக்காக தான் நம்ம செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள், நச்சுத்தன்மையற்றது. மெக்னீஷியமோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக விளங்குது. ஃபோட்டோசிந்தசிஸால தான் செடிகள் உணவை உற்பத்தி பண்ணுது. இலைகளில் குளோரோஃபில்ல க்ரீன் பிக்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அது மெக்னீஷியமால ஆனது. மெக்னீஷியமால தான் செடிகள் பச்சை பசையிலும் அடர்த்தியாகவும் வளருது. சில மேக்ரோ நியூட்ரியண்ட்டை, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், அதெல்லாம் ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி செடிக்கு கொடுக்கறதுக்கு உதவுது. ஒரு பிளான்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பிளான்ட்டை வந்து இன்னொரு இடத்துல வந்து மாற்றுறோம். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை ஒரு சின்ன பாட்லேருந்து ஒரு பெரிய கண்டெய்னருக்கு நம்ம மாற்றுறப்போ, அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரூட் ஷாக் வந்து ஏற்படும். அந்த ரூட் ஷாக்லேருந்து பிளான்ஸை வந்து பாதுகாக்கணும். ஒரு அரணாக வந்து எப்சம் சால்ட்டை வந்து உபயோகப்படுது. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பிளான்ஸ், அதாவது ரோசஸ், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நல்ல ப்ளூம் ஆகிறதுக்கு எப்சம் சால்ட் நல்லா உதவுது. இந்த வெஜிடபிள் பிளான்ஸ், பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லிஸ், கேப்சிகம், பெப்பர், இந்த மாதிரி சொலனம் ஃபேமிலியை சார்ந்த வகைகளுக்கெல்லாம் எப்சம் சால்ட் நல்ல பிளான்ஸுக்கு ப்ளூம் ஆகிறதுக்கு நல்ல உதவுது. சில பெஸ்ட்டை வரவிடாமல் தடுக்குது. சீட் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்சம் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா மூணு கிரேடில் கிடைக்கும். என்னென்ன கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் கிரேட், அது வந்து நம்ம பிளான்ஸுக்கு வந்து உபயோகப்படுத்துறது. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிரேடில் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ் அண்ட் பர்சனல் கேருக்கு நம்ம உபயோகப்படுத்துறது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் கிரேட், அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் கிரேடு, அதை தான் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறோம். எப்சம் சால்ட் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ரெண்டு ஃபார்மில் வரும். ஒன்று வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் வரும், இன்னொன்று வந்து பவுடர் ஃபார்மில் வரும். எப்சம் சால்ட் நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. ரொம்ப நம்ம மண்ணில் அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து ஆல்கலைன் அதிகமாகிடும், அதாவது காரத்தன்மையிடும். காரத்தன்மை ஆச்சுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் போதுமான அளவு மட்டுமே நம்ம வந்து மண்ணில் உபயோகப்படுத்தணும். இப்போது எப்சம் சால்ட்டை நம்ம செடிகளுக்கு எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கேன் இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஸ்ப்ரே பாட்டில், இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஃபுல்லாக ஸ்கூப்பாக இருக்கக்கூடிய 1 டேபிள் ஸ்பூன் எப்சம் சால்ட் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே போட்டாச்சு. நம்ம வந்து வாட்டரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இதில் வந்து நல்லா வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த சால்ட் வந்து நம்ம வாட்டரில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து டைல்யூட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து டைல்யூட் பண்ணிடணும். டைல்யூட் பண்ணிவிட்டு இதை வந்து செடிகள் மேலே வந்து டாப் டு பாட்டம், அதாவது செடிகளோட மேலேருந்து கீழ் பகுதி வரைக்கும் நல்லா நனைகிறபடி இலைகளுக்கு மேலேயும் இணுக்குகள்லேயும் இலைகளுக்கு பின்புறமும் நம்ம வந்து எப்சம் சால்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம். இப்படி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். செடிகள் மேலே இப்படி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலியமாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா ப்ளூம் ஆகும். ப்ளூம் ஆகி நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்லாவே வந்து எப்சம் சால்ட்டை வந்து உபயோகப்படும். அதை தாண்டி அப்படி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து மண் கலவைகளில் சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ சேர்த்தா போகிறோம். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வாட்டர், நம்ம டெலிட் பண்ண வாட்டரை வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற வாட்டர் தாராளமாக வந்து மண் கலவையிலும் நம்ம வந்து சேர்த்து விடலாம். எப்சம் சால்ட் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து செடிகளுக்கு வந்து உபயோகப்படுத்தலாம். இதை வந்து மாதத்திற்கு ஒரு முறை தேவைப்படுத்தால் நம்ம வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுறது தாராளமாக பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து ஒரு பெரிய சைஸ் கண்டெய்னருக்கு நம்ம வந்து நான் உங்களை மாற்றி காட்ட போகிறேன். அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு சின்ன பாட்லேருந்து ஒரு பிகர் சைஸ் கண்டெய்னருக்கோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ
மாத்திரப்போட முதலே சொன்னபடி பிளான்ட்ஸுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக், அதாவது ரூட் ஷாக் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அந்த ரூட் ஷாக்லேருந்து பிளான்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்சம் சால்ட் ரொம்பவே உதவுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பள்ளம் எடுத்துக்கிறோம். இந்த அதாவது இது வந்து சின்ன பிளான்ட், இது ஒரு டொமேட்டோ பிளான்ட், இது இந்த சைஸ் கண்டெய்னரில் இருக்குது. இந்த சாயிலில் வந்து நம்ம அதுக்கேற்றபடி பள்ளம் எடுத்துக்கிறோம். பள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்சமான அளவு தான் யூஸ் பண்ணணும் எப்சம் சால்ட், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதிலே சொன்னபடி ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா மண்ணில் வந்து காரத்தன்மைகள் ரொம்ப அதிகமாகிடும், ஆல்கலைன் ரொம்ப அதிகமாகிடும். ஆல்கலைன் ரொம்ப அதிகமாகச்சுன்னா செடிகள், அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாக எப்சம் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் மாத்திரப்போ, ஒரு அரை ஸ்பூன் இந்த சைஸ் கண்டெய்னர்னால் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போகிறோம். எடுத்துகிட்டு இந்த செடியை வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பாட்டிலேருந்து பிளான்ட் அப்படியே அழகாக வந்திருக்கு. இது அப்படியே வந்து இந்த பாட்டில் வச்சு நம்ம மாற்றிடுறோம். இதை வந்து நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி மண்ணில் போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறப்போ நம்ம போட்டால் போகிறோம், மாதம் ஒரு முறை செடிகள் மேலே தெளிச்சா போகிறோம், பாக்கி இருக்கிற வாட்டரை வந்து கொஞ்சமாக அந்த சாயிலில் அப்ளை பண்ணி விட்டால் போகிறோம், ரெகுலராக போடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.